தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. எம்மை விட சிவனை நீ அதிகமாய் புரிந்து வைத்திருக்கிறாய் போல. என் உடலில் ஊடு முதிரமாய் கலந்திருக்கும் இறைவனை புரியாமலா? ஆனாலும் துறவு கோலம் பூண்ட இல்வாழ்க்கையை துறந்த உம்மை போன்ற அடியார்களை விட சற்று குறைவாகவே வைத்திருக்கிறேன் ஐயா. சரி, நான் கிளம்புகிறேன். ஐயா, ஒரு நாழிகை. என் மகளுக்கு திருமணம் நடக்கும் தருணத்தில் அந்த சிவபெருமானை வந்தது போல் வந்துள்ளீர்கள். அவளுக்கு ஆசி வழங்கி அவள் வாழ்வில் இன்பம் நிறைய அருள் புரிய வேண்டும் ஐயா. சரி. நந்தினி, நந்தினி, இசோரி உள்ளே சென்று நந்தினியை அழைத்து. ஈஸ்வரி, சீக்கிரமாக வாமா. இதோ வருகிறேன். சரி, சீக்கிரம் அழைத்து வாமா. இதோ அழைத்து வருகிறேன். ஈஸ்வரி, சீக்கிரம் வா. இதோ வந்துவிட்டேன். நந்தினி, உன் இல்லற வாழ்வில் எக்குறையும் நேராமல் இருக்க வேண்டுமென்று அந்த எம்பெருமானின் சொரூபமாக வந்திருக்கும் திருவழியாரின் காலில் விழுந்து ஆசி பெற்றுக் கொள்ளமா? சரியப்பா. மங்களம் உண்டாகட்டும். ஐயா, என்ன யோசனை செய்கிறீர்கள்? ஒன்றுமில்லை, நான் வருகிறேன். ஐயா, நீங்கள் ஏதோ கேட்க தயங்குகிறீர்கள், அது மட்டும் எனக்கு நன்றாக புரிகிறது. உங்கள் மனமாற்றம் உங்கள் முகத்தில் தெரிகிறது. எதுவாயினும் கூறுங்கள் ஐயா. உன் மகள் கூந்தல் சிகையில் பஞ்சவடம் பின்னி மாரில் அணிந்தால் நன்றாக இருக்கும் என்று யோசித்தேன். பஞ்சவடியா? அது முடியினால் பின்னப்படும் போனலாயிற்றே. மாணக்கஞ்சர் சிவனடிகளுக்கு உடனே எதை கேட்டாலும் நிறைவேற்றி விடுவாரே. இவர் சிகையை அறுத்துவிட்டால் மணமகன் என்ன கூறுவாரோ? மாணக்கஞ்சாரா, இறைவா, இறைவா, நீதானா, நீதானா இந்த அடியவருக்கு காட்சி அளிப்பது? மலைப்போல் இறைநிலை கொண்ட பலர் உம்மை காண வேண்டும் என்று தவம் கிடக்கையில் நான் கொண்ட அன்பில் மனம் இறங்கி வந்து இப்படி வியப்படைய செய்து விட்டாயே. நீ வியக்க அவசியமில்லை. என் பால் நீ கொண்ட அன்பினை கண்டு நானல்லவா வியந்து போனேன். இதில் வியக்க என்ன இருக்கிறது?
நீ கொடுத்த உயிரை சுமக்கும் எனக்கு உன்னை தவிர வேறு என்ன பெரிதாகிவிடப் போகிறது? மானகஞ்சாரா, உனக்கு குழந்தை பேரின்றி கற்பக விருட்சமாக கிடைத்த மகளின் கூந்தலை கொய்யும் அளவு மனம் எப்படி கொண்டாய்? ஒரு சிவனடியாருக்காக பெற்று பாசத்துடன் வளர்த்த மகளின் திருமணம் தடை பெற்றாலும் கவலையில்லை என்று நீ துணிந்து செய்த இச்செயல் என் மனதை குளிரச் செய்ததையா. இவ்வுலகின் இன்பங்களை மறந்து கல்லும் மலையும் அல்லும் பகலும் மழையும் வெயிலும் மாறாது சிவநாமம் ஒன்றையே நோக்கமாக கொண்ட அடியவர் எதன் மீதும் பற்றற்றவர். அவர்கள் விருப்பம் கொண்டு என் உயிரையே கெட்டிருந்தாலும் கொடுத்திருப்பேனே, இதை செய்திருக்க மாட்டேனா? உன்னுடைய மகள்தான். நீ பாராட்டி சீராட்டி வளர்த்தாலும் அவளின் அனுமதியின்றி எதிர்பாராது நீ நடந்து கொண்டது எப்படி நன்றி என்று புரியவில்லை. என் தந்தை என்னிடம் அனுமதி கேட்பதுதான் தவறு. என் தந்தை கொண்ட இறைப்பற்று எனக்கு புரியும். அவர் பல வழியில் தம் தொண்டனை செய்த வண்ணம் இருக்க நான் எப்படி தொண்டாற்றப் போகிறேன்? அப்படி ஒரு நிலை எப்பொழுது வரும் என்று ஏங்கிக் கொண்டிருந்தேன். என் மனம் சற்று ஆறுதல் அடையும்படி செய்த உமக்கு என் நன்றி இறைவா. திருமண நாளில் நடைபெற்ற என் நிகழ்வினை பற்றி சிறிதும் கவலை கொள்ளாத உங்கள் பற்று சாலச்சிறந்தது. அன்புள்ளம் கொண்டவர்கள் எப்போதும் அருகில் இருப்பதே சிறப்பு. மானகஞ்சாரா, ஆதலால் உமக்கு சிவலோக பிராப்தியை அருள்கிறேன். இறைவா, உன் கருணையே கருணை. இப்பூ உலகில் நான் பிறந்ததின் பயனை அடைந்து விட்டேன். இனிவரும் நொடியில் இந்த உயிர் இந்த உடலை விட்டு பிரிந்தாலும் உம்மை கண்டு ஆனந்தத்துடன் நான் என் கண்மூடுவேன். இறைவா, நீ இம்மண்ணில் வாழ்வாங்கு வாழ்ந்து பிறர்க்கரிய பெயர் பெற்று எம் அருள் ஒளியில் கலந்திடுவாயாக. உன் சித்தம் எதுவாயினும் அதை சிரம் தாழ்த்தி ஏற்றுக்கொள்கிறேன். இறைவா, இம்மண்ணில் உன் புகழ் பரப்பி உன் அடியாருக்கு தொண்டாற்றி என் சேவைகளை இடைவிடாது தொடருவேன். இறைவா, மங்களம் உண்டாகட்டும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அந்த எம்பெருமான் சிவனுக்கு இவ்வவனியில் இப்படியும் பற்றுடையவர்கள் இருக்கின்றனர் என்று நினைக்கும் போது அடடா, இது என்ன விந்தை! அதையும் விஞ்சும் பலர் இவ்வவனியில் உள்ளனர். அவர்கள் தரும் அன்பு ஒன்றே சிவனுக்கு உணவு. இருப்பினும் மானகஞ்சாரர் தான் உயிராய் நேசித்து கண் இமைக்குள் இருக்கும் கருவிழி போல், கடல் ஆழத்தில் இருக்கும் கடி மணல் ஒளி போல் கருதி காத்த மகளின் திருமணம் தடைபடும் என்று துளியும் கருதாமல் அவர் செய்த காரியம். இன்னும் நான் அதிலிருந்து மீளவே இல்லை. இவ்வுலகில் பலருக்கும் பல விஷயங்களில் ஆசை, கோபம், நம்பிக்கை இருக்கும். ஏழைக்கு பணத்தின் மீது ஆசையும், உழைக்கும் விவசாயிக்கு உழைப்பின் மீதும் பயிரின் மீதும் நம்பிக்கை இருக்கும். ஏன் அக்ரிணை உயிரினங்களான பருந்துக்கு பாம்பின் மீது கோபமும், வேர்களுக்கு மண்ணின் மீது பற்றும்? இப்படி பலவாறு அவை அனைத்தும் மாய வெளியே. இவ்வுலகில் நாம் நிலையாய் கருதுவதும் நாம் அதன் மீது வைத்திருக்கும் பற்றுதலும் உண்மையல்ல. இறைவன் மீது உள்ள அன்பு ஒன்றே நிலையானது என்பதை புரிந்தவர்கள்தான் இவர் போன்ற நாயன்மார்களாக மாறியுள்ளனர். மனிதனாய் பிறந்தவர்கள் அப்படி ஒரு மாறுதலை எந்த கணத்தில் அடைகின்றனர் என்பதுதான் புரியாத புதிராய் உள்ளது. பிறக்கையில் சாதாரண மனிதனாய் பிறந்து சக மனிதர்களுடன் இன்பத் துன்பங்களை பகிர்ந்து வலி வேதனைகளை உணர்ந்து சிரித்து அழுது சக சாமானியனாய் வாழ்பவர்கள் எத்தருணத்தில் இறைநிலையினை உணர்கின்றனர் என்பதுதான் புரியவில்லை. புல் நுனியில் உறங்கும் பனித்துளி சூரியன் கதிரில் எப்படி மாயமாகிறது என்று கண்டறிவது கடினமானது. பறவைகளுக்கு சிறகின் வளர்ச்சியும், மரங்களில் பழங்களின் முதிர்ச்சியும் எத்தருணம் என்று ஆராய்வது
முடியாத காரியம். அதுபோலத்தான். ஆனால் ஆயிரம் ஆயிரம் மனித கூட்டத்தில் இப்படி ஒரு சிலர் மட்டும் முக்தி நிலையினை அடையும் பேறு பெறுகின்றனரே, அதுதான் கடலில் விழும் மழை துளியில் ஏதோ ஒன்று முத்தாவது போல், எரிந்து சிதைந்த கரிமத்தில் ஏதோ ஒன்று வைரமாவது போல், மண்ணில் உலவும் மனிதரில் சிலர் மாமனிதராகி ஓர் சமுதாயத்திற்கே முன் உதாரணமாக திகழ இறைவன் நிகழ்த்தும் நாடகம்தான் இதை. நீ புரிந்து கொள். அதுதான் இங்கு எத்தனையோ பேர் உலவுகையில் ஏன் இந்த ஒரு சிலர் பிறப்பில் அவர்கள் செய்த வினைகள் நன்மைகளை பொறுத்து மனிதர்கள் மீதும் இன்ன பிற உயிரினங்கள் மீதும் அவர்கள் காட்டிய நேசமும் எதிரிகளிடம் காட்டிய பரிவும் ஒழுக்க நெறியுடன் வாழ்ந்த வாழ்வியலும் அவர்களின் வாழ்வை அடுத்த பிறப்பில் என் நிலையை அடைய வேண்டும் என்பதை முடிவு செய்கிறது. அப்படி வாழ்வினை அறிந்து வழிவகுத்து வாழ்ந்தவர்கள்தான் அடுத்த பிறப்பில் கர்ம வினைகளை சுமந்து தெளிவடைந்து இறைவனிடம் முக்தி அடைகின்றனரா? ஆம், முக்தி அடைகின்றனர். நாம் வாழும் சூழலில் நம் வாழ்விற்கான வாழ்வாதாரங்களை தேடி ஓடியே நம் வாழ்வு முடிந்து விடுகிறது. இந்நிலையில் நம் வாழ்வை நம்மை சுற்றி வாழ்பவர்கள் தீர்மானிக்கும் சூழலும் வந்துவிட்டது. அப்படி இருக்கையில் நாம் எப்படி கோட்பாடுகளுடன் நாம் நினைத்த முறைப்படி வாழ்வது? அதற்குத்தான் இறைப்பற்று அவசியம். கல் எரிந்து கலைத்தாலும் மீண்டும் கூட்டை தேடி வரும் தேனீக்கள் போல, எந்த இடர் வந்தாலும் அதை தகர்க்கும் பூமி பந்தின் சுழற்சி போல, நம்மை ஒரே நேர்கோட்டில் வழி நடத்தவே இறைவனும் அவர் பால் இவ்வவனியோர் கொண்ட பற்றும் உதவுகின்றன. அப்பற்று நாம் அன்பில் உருகி திளைக்கும் பாச நேசங்களை காட்டிலும் பெரிதாகிவிடுமா என்ன? சிவபெருமான் வந்து மகளின் கூந்தல் சிகையினை கேட்டதும் எந்த ஒரு மறுப்பும் பரிதவப்பும் இன்றி சட்டன் அறுத்து அறிந்த அவரின் மனப்பக்குவம்தான் என்னை வியப்பில் ஆழ்த்துகிறது. ஏன் அவ்வாறு அவர் மகளின் கூந்தலை சிவபெருமான் கேட்க வேண்டும்? எப்போதும் உச்சத்தில் இருக்கும் நிலையே உயர்ந்தது. பல நாள் குழந்தை பேரின்றி பிறந்த குழந்தையை பாசத்தை கொட்டி வளர்த்ததோடு அப்புதல்வியின் மீது இவ்வுலகில் யாரும் கொண்டிராத உயர்வான ஓர் அன்பை கொண்டிருந்தார். அவளுக்கு திருமணம் நடைபெறும் தருவாயில் கூந்தல் சிகையினை கேட்டதும் மகளையும் மறந்து அவளுக்கு நடக்கவிருக்கும் திருமணத்தையும் மறந்து தம்மை சுற்றியுள்ள சமூகத்தினரையும் மறந்து அவர்கள் அனைவரும் என்ன பேசுவார்கள் என்பதை கருதாது இறைவனை மட்டுமே கருத்தாய் கருதியதால்தான் அவர் இறைப்பற்று இன்றும் போற்றப்படுகிறது. நீங்கள் கூறுவதும் சரிதான். இவ்வுலகில் உயர்வான பொருளை வைத்து நடக்கும் சம்பவங்களில்தான் அவரவர் மனநிலையினை கணிக்க முடியும். அவ்வகையில் மானக்கஞ்சாரின் பற்று மிகவும் உயரியது. அவரை கண்களால் கண்டால் என் மனம் ஆனந்தத்தில் நிரம்பும். அவரை காண ஆவலாக உள்ளேன் ஐயா. அப்படியே ஆகட்டும் வல்லவராயா. வல்லவராயா, ஐயா, உங்கள் வருகையில் என் மனம் எல்லையில்லா ஆனந்தமடைகிறது. இவ்வுலகில் உயர்வாய் அனுபவித்த மகளின் கூந்தலை இறைவன் என்று கூட தெரியாமல் இறைவனின் அடியார் என்று நினைத்து சமர்ப்பணம் செய்த உண்மை காணுகையில் என் மனதில் இன்பம் பெருக்கெடுக்கிறது. என் நிகழ்வை கேட்டறிந்த உமக்கே இந்நிலை என்றால், அவரை நேரில் பார்த்து அவர் அன்பில் நிலைத்து திக்குமுக்காடி போன எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். ஏன் ஆனந்தமாயிருந்த உன்முகம் வெயிலில் காய்ந்த இலை போன்று ஆகிவிட்டது? ஐயா, நீங்கள் கண்டு இன்பத்தில் லயித்த அந்த சிவபெருமானை காணத்தான் நான் காஞ்சியிலிருந்து பயணித்து இங்கு வந்தடைந்தேன். என் பயணத்தில் என்னுள் சில மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. ஆனால்
அவரை கண்டபாடில்லை. இறைவனை காண வேண்டும் என்ற நோக்குடன் நாம் செய்யும் செயலிலும் உணர்விலும் உண்மையான இறை பற்றி இருப்பதில்லை. தெரியும் ஐயா, நான் இங்கு வந்தபோது என்னுள் இறைநெறி ஏதும் இல்லை. புதிதாய் பூத்த மலரின் மகரந்த வாசம் போல் என்னுள் எங்கும் நிரம்பிக் கிடந்த என் மனைவியினை பிரிந்த ஏக்கமும் சோகமும், அவள் பிரிவால் வெட்ட வெளியில் கொளுத்தும் வெயிலில் உயிர் பிரியும் தருவாயில் துடித்துக் கொண்டிருக்கும் புழுவினைப் போல் என் மனம் செயல் எங்கும் அவளை பிரிந்த ஆதங்கமே நிரம்பியிருந்தது. அவளை என்னிடமிருந்து பிரித்து என்னை கார் இருளில் தவிக்க விட்ட அந்த இறைவன் மீது கோபத்தோடு தான் நான் இங்கு வந்தேன். நம்மை கோபமடைய செய்வதும் சாந்தமடைய செய்வதும் அந்த எம்பெருமானின் திருச்செயலே. அப்படி இருக்கையில் நாம் என்ன செய்ய முடியும்? அதை இங்கு வந்துதான் உணர்ந்து கொண்டேன். நடப்பவை யாவும் இறைவன் செயல். நாம் செய்யும் செயலின் கர்மவினை பயனும் அதனால் நிகழும் பிராய்ச்சித்த செயல்பாடுகளும் தான் இப்பிறவி செயல் என்று இங்கு வந்துதான் உணர்ந்து கொண்டேன். இப்பொழுது என் எண்ணம் முழுவதும் அந்த எம்பெருமானே நிரம்பியிருக்கிறார். அவரை காரணத்துடன் காண வந்த நான் காரணமின்றி அவரின் அருள் வெள்ளத்தில் இரண்டர கலந்திடவே காத்திருக்கிறேன். உன்னை உணர்ந்து அந்த இறைவனின் செயலில் உண்மையை உணர்ந்தாயானால் அதுவே உன்னை இறைவனிடம் சென்று சேர்க்கும். என் கவலையெல்லாம் தங்களை போன்று எண்ணத்திலும் செயலிலும் இறைவனை தொழுதும் செயல்களை செய்தும் இறைவனுடைய தரிசனம் பெற முடியாமல் போனதே என்றுதான். எப்படி இறைவனை அடைகிறோம் என்பது முக்கியமில்லை. தாகத்துடன் இருக்கையில் குடிக்கையில் சிறு குளமளவு இருந்தாலும் பெரும் கடலளவு இருந்தாலும் நம் தாகம் தணியும் வரைதான் அதை பருக முடியும். அப்படி இறைவன் அருளால் நாம் எப்படி நிறைவடைந்து முக்தி அடைகிறோம் என்பதே முக்கியம். மற்றபடி அவரை கண்டுதான் உணர வேண்டும் என்பதில்லை. அக்குளத்தில் தண்ணீர் இருந்தால் சரிதான் ஐயா. அக்குளம் முழுவதும் தேவாமிர்தம் நிரம்பி இருந்தால் தாகம் தீர்ந்தாலும் மேலும் பருக வேண்டும் என்று ஆதங்கம் அடங்காது மனக்கடலில் அலையெடுக்கும் அல்லவா? ஆமா, அதிலும் அந்த சிவன் என்னும் அமிர்தம் நிரம்பி இருக்க அவர் உடல் தாண்டி பருக வேண்டும் என்ற ஆவல் பெருகத்தான் செய்யும். ஆனாலும் நம் மனக்குறையை அந்த சிவபெருமானே தீர்த்துவிடும். நமக்கு நிறைவினையும் முக்தியையும் நம் எண்ணம் செயல் தெரிந்து அவரோ ஒரு அரிய தீர்ப்பினை வழங்குவார். அந்த தீர்ப்புக்காகத்தான் இத்தனை நாளும் காத்திருக்கிறேன். காட்டு விலங்கினைப் போல் நகர வீதிகளில் பணம் உறவு என்று எந்த ஒரு குறிக்கோளுமின்றி அலைந்த எனக்கு இருண்ட காட்டின் நடுவே எரியும் ஒரு தீபத்தின் ஒளியினை காட்டி அங்கு செல்ல வழியினையும் காட்டி இருட்டில் செல்லும் எமக்கு துணையாய் வருபவரை எப்போது காண்பேனோ? இறைவனை காண வேண்டும் காண வேண்டும் என்று கூறுகிறாயே தவிர அவரை உணர்ந்தால் போதும் என்ற இறைநிலையை ஏன் நீ ஏற்க மறுக்கிறாய்? கன்றினை ஈன்றாமல் வாழையின் வாழ்வு எப்படி முழுமையடையும்?